தன்னுடைய சிநேகிதி வீடு சென்று திரும்பிய மாலா மிக உற்சாகத்தோடு குதித்துக் கொண்டே வீட்டிற்குள் வந்தாள் என்னமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே என்ன காரணம் என்று அப்பா கேட்டார் இன்றைக்கு இரண்டு தடவை போர்டு விளையாடினோம் இரண்டு முறையும் நான் தான் ஜெயித்தேன் அப்பா உற்சாக குரலிலே அவள் பதில் சொன்னாள் சுற்றுலா சென்று வந்த கல்லூரி மாணவன் நெல்சன் தன்னுடைய தெரு வாலிபர்களிடத்திலே மிகவும் உற்சாகத்தோடு மலைகளின் நடுவே அவன் கண்ட கண்கொள்ளாத காட்சிகளை குறித்து மணமகள பேசிக்கொண்டிருந்தான் ஆம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளுக்கு கடைத்தருவிலே விலையில்லை ஆனால் அது நம்முடைய மனதிலே கொடுக்கும் உற்சாகம் சந்தோஷம்தான் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது முட்டை அடை வைக்கிறீர்கள் முட்டைகளிலிருந்து குஞ்சி வெளிவர ஒவ்வொரு நாளாக எதிர்பார்த்திடும் சந்தோஷம் அதை கவனித்து கணக்கு பார்த்து கொண்டிருப்பவருக்குத்தான் தெரியும் ஒருவர் நேசித்து வளர்க்கும் ஒரு ரோஜா செடியில் சிறிய முட்டு பெரிதாக வருவதையும் அது மலர்வதையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது சூரிய உதயத்தை பார்க்கும்போது சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போதும் சிலருக்கு உண்டாகும் சந்தோஷமே தனிதான் இவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளும் சந்தோஷங்களுக்காகவும் அனுதினமும் கர்த்தரை துதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இவ்வாறு நம் வாழ்வு தரும் சந்தோஷங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவை ஒருவர் டீ குடிக்கும் முன் தன்னுடைய வீட்டின் பின்புறம் சென்றதாகவும் அங்கே கண்ட ஒரு புதினா செடியில் சில இலைகளை கொண்டு வந்து டீயோடு சேர்த்து சுவைத்தபோது அவர் அனுபவித்த அந்த புதிய நறுமணமான டீக்காக கர்த்தரை துதித்தேன் என்று எழுதியிருக்கிறார் புத்தகத்திலும் தாவிதேனும் அரசன் இஸ்ரவேலர் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனில் மக்கள் தன் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக என்று அவரை மகிழப்பண்ணும் காரியங்களை குறித்தும் எழுதியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன மகிழ்ச்சி தரும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தரை நாம் துதித்து பழகுவோமா